ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ரே. வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போனால் ரியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஷாவ்லின் மாங்க்ஸ். ரொம்ப பசங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தற்காப்புகளைனாலே நம்ம ஞாபகம் வருது ஃபஸ்ட்டு குன்ஃபு தான். அப்படி இப்படி குன்ஃபு உருவான இடம் தான் ஷாவ்லின் டெம்பிள். அப்படி இப்படி ஷாவ்லின் டெம்பிள் இருக்கவங்க தான் ஷாவ்லின் மாங்க்ஸ். அவங்க மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்களால மைண்ட் கண்ட்ரோல் கூட பண்ண முடியும் அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க மென்டலி. ஐந்தாம் நூற்றாண்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் இப்போ குன்ஃபுங்கிற கலை சைனாக்கு போகுது. யார் மூலியமான பல்லவ தேசத்தில் மூணாவது இலவசராக பிறக்கிற போதி தர்மரால் தான். இப்போ போதி தர்மம் முத முதல்ல எதுக்கு அங்கே போகிறாருன்னா புத்திசமாக பார்ப்பதுக்காண்டி. ஏன்னா அவங்க ஃபாலோ பல்லவ மன்னர்கள் ரொம்ப தீவிரமான புத்திஸ்டாக இருந்திருக்காங்க. இத்தகூர் சொன்ன காரணத்தினால போதி தர்மர் இங்கேருந்து சைனா செல்கிறார். சைனா செல்லி புத்திசம் பறக்கிறதுக்காண்டி போகிறார். முத முதல்ல சைனாக்கு போனோடனே இவர் சொல்கிறத யாருமே நம்பலை. அப்புறம் போக போக கொஞ்சம் நாள்லேயே அங்கே உள்ளவங்களை கொஞ்சம் கொஞ்சம் நம்ப ஆரம்பித்து அவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறார். அதுக்கப்புறம் இவருக்குன்னு தனியாக அவங்க ஃபாலோவர்ஸ் சொல்ல ஆரம்பித்தாங்க. இதில் செஞ்சதுக்கப்புறம் போதி தர்மர் ஷாவ்லின் டெம்பிள் பக்கத்தில் ஒரு குகையில் சுமார் 9 வருஷங்கள் தவம் இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் சைனாவில் கொலைகளும் அதிகமாக ஆரம்பிக்கு. அந்த நேரத்தில் அங்கே இருந்த மக்கள் ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்க. இதை பார்த்த போதி தர்மர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்னு முடிவு பண்ணி அந்த கொள்ளைகளை அடித்து விரட்டிட்டு அந்த இருக்க மக்களுக்கு இவங்களுக்கு தற்காப்புகளை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கலரி சிலம்பம் மற்றும் மருமக்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ வரைக்கும் வீக்காக இருந்த மக்கள் இதை சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. வெறும் ஃபிசிக்கலாக மட்டும் ஸ்ட்ராங்காக மென்டலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்த கொள்ளையர்கள் அவங்கள மக்களை அடித்து விரட்டுறாங்க. இதை பற்றி இன்ஸ்பயர் ஆன போதும் இவங்களுக்கு இதை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். இதுக்கப்புறம் அவங்க தானுக்கு தான் அந்த கலைக்கு பேர் வச்சது தான் குன். ஆஃப்டர் போயிதர்மட்டை அந்த குன்ஃபுங்கிற கலையை அவங்க ரொம்ப பத்திரமாக பாதுகாக்க ஆரம்பித்தாங்க. அதை வழி வழியாக வளர்த்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஷாவ்லின் டெம்பிள் ரூல்ஸ் இருந்துச்சு. என்னென்னா அங்கே இருந்த ரூல்ஸ் என்னென்னா அங்கே வந்து கற்றுக்கிட்ட மக்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. முதல் முதல் அப்படி நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னா அவங்க மாங்கே இல்லை. அது இல்லாமல் அந்த கலையை அவங்க டிஃபென்ஸாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அப்போ யூஸ் பண்ணுவாங்க அவங்க மாங்கே இல்லை. இதுதான் அங்கே அந்த ரூல்ஸ். அப்போ ரெட் அர்பன்ங்கிற குரூப் உள்ளவங்களுக்கு மாங்க்ஸை பிடிக்கவே இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒன்றா சேர்ந்து இந்த ஷாவ்லின் டெம்பிள் அட்டாக் பண்ண போனாங்க. அவர் அட்டாக் பண்ண போனதில் ஷாவ்லின் மாங்க்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. அது இல்லாமல் ரெட் அர்பன் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டனால அப்போ இருந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு 6 வருஷம் ஷாவ்லின் டெம்பிள் பேன் பண்ணிட்டாங்க. கன்ஃபு ஃபேமஸான அளவுக்கு ஷாவ்லின் டெம்பிள் ஃபேமஸ் ஆகல. அதனால் அங்கேருந்து மாங்க்ஸ் ரொம்ப ரொம்ப ஒத்தப்படுறாங்க. அதே நேரத்தில் தான் மாங்கலும் பேர் சேர்ந்த ஒரு அரசர் எல்லா புத்திஸ்ட் டெம்பிளும் ஷாவ்லின் டெம்பிள் கடையில் வரணும்னு ஒரு அந்த டெம்பிளுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. அண்ட் தி லாஸ்ட்டாக 2010 வேர்ல்ட் ஹெரிட்ஜ் ஒரு பட்டம் கொடுத்து ஷாவ்லின் டெம்பிள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுத்தினாங்க. இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.